ஒரு மனுஷனுக்கு நாலு நிலைமைகள் இருக்கலாம். ஒன்னு கவலையில் இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தை குறித்தான பயம் இருக்கலாம். மூணாவது இதை ரெண்டையும் விட்டுட்டு நோயிலே இருக்கலாம், சக்கம் அப்படின்னு சொன்னா நோயிலே இருக்கலாம். சில நேரத்துல எதுலையாவது போய் வலுவா மாட்டி அல்லது இவர் மாட்டாட்டியும் அந்த சூழலை இவரை மாட்டி விடலாம். சித்தத்தும் இப்படி ஏற்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபல் யகுல், அவர் சொல்லட்டும், அல்லாஹ அல்லாஹ ரப்பி லா ஷரீகலா, அல்லாஹ அல்லாஹ் என் இறைவன், இறைவன் மட்டும்தான், லா ஷரீகலா, அவனுக்கு இணை இல்லை என்று சொல்லட்டும். அப்படி சொன்னால் பெருமானார் சொல்கிறார், என்ன தெரியுமா நடக்கும், அவனை சுத்தி உடனே அந்த கவலையும் அந்த நோயும் அந்த அழுத்தமும் அங்கிருந்து எடுக்கப்படும், அதற்கு நேர் மாறான மகிழ்ச்சி தரப்படும். ஒரு துண்டு அல்லாஹ அல்லாஹ ரப்பி, இதுல என்ன கஷ்டம் வந்துட போகுது, ஒரு தடவை சொல்லி பார்ப்போமே. சார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கேன்சர்னு சொன்னாலும் போகும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எம்பெருமானார் சொன்ன வார்த்தை சத்திய வார்த்தை. தன் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட எங்க நபி போய் சொன்னதில்லை, ஒரு தடவை கூட விளாட்டுக்கு கூட போய் சொன்னதே கிடையாது. அந்த நபி அல்லாஹ் மேல ஒரு வார்த்தை அப்படி சொல்லுவாங்களா, செஞ்சு பாரு, நோய் வந்துருச்சா 4 தடவை சொல்லு, அது எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு, அந்த நோய் மட்டும் உன்னை விட்டு போகாது, அது சார்ந்து எதெல்லாம் உன்னிடத்துல இருந்ததோ அத்தனையும் சேர்த்து எடுத்துட்டு போய். துண்டு அல்லாஹ அல்லாஹ ரப்பி, இதுல என்ன கஷ்டம் வந்துட போகுது, ஒரு தடவை சொல்லி பார்ப்போமே. சார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கேன்சர்னு சொன்னாலும் போகும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எம்பெருமானார் சொன்ன வார்த்தை சத்திய வார்த்தை. தன் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட எங்க நபி போய் சொன்னதில்லை, ஒரு தடவை கூட விளாட்டுக்கு கூட போய் சொன்னதே கிடையாது. அந்த நபி அல்லாஹ் மேல ஒரு வார்த்தை அப்படி சொல்லுவாங்களா, செஞ்சு பாரு, நோய் வந்துருச்சா 4 தடவை சொல்லு, அது எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு, அந்த நோய் மட்டும் உன்னை விட்டு போகாது, அது சார்ந்து எதெல்லாம் உன்னிடத்தில் இருந்ததோ அத்தனையும் சேர்த்து எடுத்துட்டு